ஆக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எங்க ஜெ கஞ்ச பிசினாரு. நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எல்லாமே வந்து டே இன் மை லைஃப் தான். நீங்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க, எங்க ஜே ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம என்னை எவ்வளோ சீக்கிரமா 7:30 எழுப்பி விட்டுருப்பாங்கன்னு. சண்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்காவது தூங்கணும்ல, அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்காது. 8 மணிக்கு முன்னாடியே என்னை எழுப்பலைன்னா எங்க ஜேக்கு தூக்கமே வராது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ப்ரஷ்லாம் பண்ணியாச்சு. இப்போ இந்த கீழே இருக்கல இந்த துணியை ஃபுல்லாக நான் வந்து இன்னைக்கு துவைக்க போறேன். ஸோ இந்த துணி எல்லாத்தையும் நான் கையில் தான் துவைக்க போகிறேன். மிஷினில் போடலாம், போன வாரம் ஃபுல்லாக மிஷினில் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து எடுக்கலை, நம்ம வந்து வ்ளாகில் மட்டும்தானே வீடியோ எடுக்கிறோம். ஸோ இந்த இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீன்றதுனால இந்த துணியை ஃபுல்லாக நான் துவைக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வர்ற செவ்வாய்க்கிழமை வந்து எனக்கு லீவு, கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால அன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் தான் பார்ப்பீங்க. அதனால் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஐடியா. ஸோ இதை ஃபுல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கேமரா கிட்டத்தட்ட 1 கிலோ வெயிட் இருக்கும் போல என்னால் முடியலை, கையில் பிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வீடியோ எடுக்கும் போது எப்படியெல்லாம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நல்லாவே வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்காத டைமில் நாங்கள் என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்போம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே பால் வந்துருச்சு, நான் போய் பாலை வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா துணியெல்லாம் முக்கிய துவைக்கணும், ஏன்னா அப்பப்போ மழை வர வந்துடுது. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது, இந்த வெயிலே நான் துவைச்சி காய போட்டு வந்துடுறேன் ஒரு 5 மினிட். ஆமாம், இது வேறு ஒரு இன்றைக்கி எங்கே மீன் குழம்பு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு சமையலேருந்து ரெஸ்ட்டு, நானுமே சமைக்க போகிறதில்ல. நான் கீழ் வீட்டு அம்மா வந்து என்னை விட அவங்க இன்னும் நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க. ஸோ அவங்கள தான் இன்றைக்கி நாங்கள் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறோம். மீன்கார அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அப்புறமா அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன், எங்கள் ஜேக்காக தான் இவ்வளோ தூரம் இறங்கி நடந்து போக வேண்டியதாக இருக்குது. எத்தனை படின்னு பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த மாதிரி 4 ரோ இருக்கும். ஃபுல்லாக இறங்கி போய் பால் வாங்கிட்டு டீ தூள் வாங்கிட்டு வரலாம். ஸோ ஃபைனலி பாலும் வாங்கியாச்சு, பிஸ்கட்டும் வாங்கியாச்சு. மார்னிங் எங்களோட டிஃபன் வந்து இது தான். எங்கள் ஜேக்கு டீ போட்டு கொடுத்துடலாம். இப்போ நான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். மீனும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு, மீனை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி சும்மா 1 கேஜி மட்டும்தான் மீன் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து கிச்சனை ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் இங்கே ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணலை. இங்கே வந்து நான் ஒரு நிறைய ப்ராடக்ட்லாம் அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நான் வந்து இது வேறு லெவலில் மாற்றலான் இருக்கேன். ஒரு தண்ணி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குல்ல, அது யாருன்னு பார்க்கலாமா? எங்கள் ஜேயை பார்த்தீங்களா, துணி துவைச்சி கொடுத்துட்ருக்காங்க. என்ன ஜே துணி துவைச்சி கொடுத்துட்ருக்கீங்க? என்னன்னு தெரில, நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஜே வந்து துணி நிறைய இருக்குது, துவைக்கணும் துவைக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா துணி துவைக்கிற சவுண்டு. என்ன ஜே நீங்கள் துணி துவைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு எங்கள் ஜே சொன்னாங்க, ஆமாம் துணி துவைக்கிறேன்ற பேரில் துவைக்க போகிறேன் துவைக்க போகிறேன்னு சொல்லி பந்தா பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது துவைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் எங்கள் ஜே அதுக்கு நானே துவைச்சிட்டு போயிடுவேனே அப்படின்னு துவைச்சிட்டேன். இதே மாதிரி மீன் குழம்பு இனிமேல் தான் வைக்கணும், அம்மா வர சொல்லியிருக்கேன், அவங்க தான் வந்து வைப்பாங்க. இதே மாதிரி தான் எங்கள் ஜே எப்பவும் துணி துவைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களுக்கு என்றைக்காவது மூடு வந்துச்சுன்னா துவைப்பாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்கள உட்காந்து துவைச்சிட்ருக்காங்க. ஓகே ஜே, நீங்கள் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள், நான் வெங்காயம் உரிக்கிறேன். வெங்காயம்லாம் உரித்து கொடுத்தாச்சு. இப்போ கீழ் வீட்டிலருந்து அம்மா வந்துட்டாங்க குழம்பு வைக்கிறதுக்கு. துணி எங்கள் ஜே துவைச்சி வச்சுருக்காங்க, அதை எடுத்து நான் காய போடணும். இன்னும் எங்கள் ஃப்ரிட்ஜு வந்து சும்மா தான் இருக்குது. அம்மா வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் துணியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து காய போட்டு வரேன். இப்போ டைம் என்ன ஆகுது தெரியுமா, கரெக்டாக 11:30 ஆகுது. காலையில் நாங்கள் எதுவுமே சாப்பிடல, வெறும் பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டு வச்சிட்டோம்.
நம்மளாம் தக்காளிய வெங்காயத்தை வெட்டி தானே போடுவோம். அம்மா அப்படியே முழுசா போட்டிருக்காங்க பாருங்க. இது ஒரு டேஸ்ட் என்னம்மா. அம்மா குழம்பு வச்சாங்கன்னா இப்போ நம்ம குழம்புலலாம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கிடக்கும்ல, அவங்க வந்து அப்படிலாம் இல்லை. அந்த அந்த குழம்பு வந்து கிளீனாக இருக்கும், அதில் மீன் மட்டும்தான் பீஸாக தெரியும், ஆனால் சூப்பராக இருக்கும் குழம்பு. அவங்க ஒரு வித்தியாசமாக வைப்பாங்க. சரி, நான் துணியை காய போட்டு வரேன். வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு நான் தான் துவைச்சு கொண்டு வந்தேன்னு தெரியுமே தவிர நீங்க துவைச்சது தெரியாது. துணி துவைக்கிறது கூட முக்கியம் இல்ல, அத காய போட்டுட்டு திரும்ப அதை எடுத்து மடிச்சு வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் பெரிய வேலையாவே தெரியும். இது என்னதம்மா பண்ணிருக்கீங்க? தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், அம்மா இதை வதக்கி வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் புளியை ஊற போட்டிருக்காங்க. இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி முடிக்கட்டும், அப்புறமா தான் குழம்பு வைக்கிற ப்ராசஸே ஸ்டார்ட் ஆக போகுது. தக்காளி வெங்காயம் அரைக்க போறதுக்கு முன்னாடி இது எதுக்குமா? அது பால், தேங்காய் பால் எடுக்க. தேங்காய் பாலுக்கு கொஞ்சோண்டு தேங்காவை வெட்டி வச்சிருக்காங்க, அதாவது ஒரு கிலோ மீன் தானே, அதனால கொஞ்சமாக ஒரு ஒரு சில் மட்டும் வெட்டி வச்சிருக்காங்க. இதை வந்து பால் எடுத்துருவாங்க. எங்க மிக்சி அப்படிதான் உடஞ்சிருக்கும், கண்டுக்காதீங்க. இந்த வீடியோ நீங்க வந்து ஹேர்பேக் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படியே நான் வந்து அப்படியே தெரியாத மாதிரி இந்த இப்படி மூடுவேன், ஏன்னா இந்த பக்கம் உடஞ்சிருக்கும் இப்படி அழகா. ஏன்னா எங்க ஜே கஞ்ச பிசுனாரி. நான் துணியை காய போட்டு வர்றதுக்குள்ள அம்மா குழம்பு வச்சு முடிச்சுட்டாங்க போல. என்னம்மா இது பண்ணீங்க? நான் பார்க்கலாம் நினைச்சேன். தக்காளி அரைச்சேன், தேங்காய் பால் எடுத்தேன், கரைச்சேன், அப்படியே மசால் பொடியை போட்டு கூட்டி வச்சு எண்ணெயை ஊத்தி உப்பு போட்டு தக்காளி வெங்காயம் அரைச்சது தேங்காய் பால் எல்லாத்தையும் ஒன்னா பிசைஞ்சு தண்ணி ஊத்தி ஊத்தி வச்சிட்டாங்க. ஊத்திட்டு அது மேல வந்து எண்ணெய் ஊத்தி இருக்காங்க, அவ்வளவுதான். தாளிக்க கூட இல்ல, அப்படிதான் பண்ணிருக்காங்க அம்மா. அடுத்து வீட்டு மசால் போட்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் கூட்டி வச்சிட்டாங்க. நம்ம ரசம் இப்போ உள்ள இன்ஸ்டன்ட் ரசம், அதே மாதிரி இன்ஸ்டன்ட் மீன் குழம்பு சூப்பரா இருக்கு. வாசம் இப்பவே வருது. வெங்காயம் எல்லாம் அரைச்சு போட்டோம்னா இன்னும் குழம்பு நல்லா கிடைக்கும். சூப்பர். அடுத்த வேலை பாத்ரூம் கழுவுறது. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை பாத்ரூம் கழுவுறதுதான். எங்க வீட்டுல நான் இருக்கும் போதெல்லாம் பாத்ரூமை நான் தொட்டு கூட பார்த்ததே கிடையாது. எல்லா கேர்ள்ஸும் அப்படிதானே இருப்போம். ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். பாத்ரூம் கழுவணும், டாய்லெட் கழுவணும், இன்னும் குழந்தைலாம் பிறந்துருச்சுன்னா இன்னும் ரொம்ப இதா இருக்கும், ஏன்னா குழந்தை ஆகி போறத கழுவணும். ஸோ முடிஞ்சளவு வந்து கொஞ்சம் ஜீரணிச்சுக்கிட்டு, அதான் நம்ம அம்மா வீட்டுல இருந்ததுக்கும் அப்படியே கல்யாணம் ஆனவுடனே டோட்டலாவே மாறிடும். அப்பெல்லாம் வந்து நம்ம பாத்ரூம்குள்ள போகவே ஐயரவப்படுவோம். இப்போ பாருங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குமே. ஸோ பாத்ரூம்லாம் கழுவிட்டு அப்படியே நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா வச்ச கமகம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கு. இதோட வாசமே வேற லெவலில் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுங்க. ஒரு வழியா அம்மா வச்ச மீன் குழம்பை சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்னைக்கு வீடியோ வேற அப்லோட் ஆயிடுச்சு, அதனால கமெண்ட்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு 1 hour நல்லா படுத்து எந்திரிச்சாச்சு, தூங்கலை. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ண போறோம். ஸ்கின் கேர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது கொஞ்சம் சுவாரஸ்யமா உங்களுக்கு தோணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் புதினா இருக்குல்ல, இதை வந்து வச்சிருக்கேன். இந்த புதினால இருந்து நம்ம சாரை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி புதினால இந்த மாதிரி தட்டுறது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து மிக்சியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம்.
இன்னைக்கு எதுக்காக இந்த ஃபேஸ் பேக் போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்சம் மழையும் பெஞ்சு வெயிலும் அடிச்சதுல என்னோட நெத்தியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வேர்க்கூறு மாதிரி வந்துருச்சு. அதனால தான் இந்த ஸ்கின் கேர் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி வேர்க்கூறு வர்றது அப்படி இல்லைனா பிம்பிள்ஸ் வர்றது இந்த மாதிரி வந்துச்சுன்னா புதினா ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நல்லா தட்டியாச்சு. இப்போ பாருங்க இதில் எவ்வளோ சாறு வருதுன்னு. தண்ணியே சேர்க்காமல் வெறும் இலையில் இருந்த இலையை வாஷ் பண்ணலாம். அந்த தண்ணி தான் இலையை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி இடித்து எடுத்தாச்சு. அதுலேயே இவ்வளோ சாறு. அதனால தான் நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா இலையிலேயே நல்ல தண்ணி வரும். இப்போ புதினா சாறு எடுத்தாச்சு. அடுத்ததை வந்து நம்ம காட்டனில் டிப் பண்ண போகிறோம். இது வந்து காட்டன் டேப்லெட் மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டேப்லெட் மாதிரி இருக்கும். இது ஆன்லைன்லலாம் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நான் இதை தண்ணியில் இதை தண்ணியில் போட்டு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, நம்ம போடுவோம்ல பாம்பு மாத்திரை, தீபாவளிக்கெலாம் வச்சு விளையாடுவோம்ல, தீ வச்ச உடனே அப்படியே எந்திரிக்கும்ல அந்த மாதிரி சிரிண்டுருச்சா அந்த பார்த்தீங்களா, தண்ணிக்குள்ளே போட்டோன்னா அப்படியே விரிஞ்சிடும். இது வந்து ஒரு காட்டன் கிளாத்து தான். ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இது வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்லா அந்த சூடு வந்து இறங்கும், அந்த போர்ஸ்லாம் வந்து நல்லா ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரு 3 times வந்து நம்ம டிப் பண்ணி நம்மளோட ஃபேஸில் வச்சுக்கணும். வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த புதினா சாறே அப்ளை பண்ணணும். நம்ம முகத்துலலாம் வந்து பார்லர் போனீங்கன்னா ஸ்ட்ரீம் கொடுப்பாங்கல்ல, இந்த புகை மாதிரிலாம் ஃபேஷியல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்ட்ரீம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இது ஆன்லைன்லலாம் கிடைக்கும் இந்த காட்டன் பால். இது வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஒரு பேக்கெட்டில் எப்படி 100 பீஸ் இருக்கும். மூக்குக்கும் கட் பண்ணுவேன். வந்துருச்சா கண்ணு, வந்துருச்சா கண்ணு, மூக்கு வந்துருச்சா. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம புதினா சாறு எடுத்து வச்சோம்ல அதில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம். மூக்கு கட் பண்ண சொன்னா வாய் கட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணுனீங்கனாலே அந்த பிம்பிள்ஸ்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணி பாருங்களேன், செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். ஃபேஸ் பேக்கில் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸ் கியூர் ஆகும், அதுக்கப்புறமா வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் டாட்ஸ்லாம் போகும். எனக்கு இப்போ கொஞ்சம் பிளாக் டாட்ஸ் குறைஞ்சிருக்கு, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் என்ன பண்ணினேன் அப்படின்றத நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து நல்ல ஒரு சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் நமக்கு கொடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நமக்கு தான் டைமே இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நீங்கள் வெறும் தண்ணியில் தான் ஃபேஸை வாஷ் பண்ணணும். சோப்பு எதுவுமே போடக்கூடாது. இதை நீங்கள் ஒரு 15 நிமிஷம் கழிச்சுட்டு கழுவி பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபேஸில் வந்து அந்த பிம்பிள்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அமுங்கின ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் பாருங்களேன், அப்போவே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ சும்மா வேர்க்கூறு மாதிரி இருக்குது, பிம்பிள்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த இதை நீங்கள் போடலாம். 10:30 ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு வேலை முடியலை. யாராவது பைத்தியம், எந்த பைத்தியமாவது 10:30 தூங்க போறதுக்கு முன்னாடி டீ கேட்குமா? நான் கேப்பேன். 10:30 யாரு டீ குடிப்பாங்க? ஒன்னு லாங் டிரைவ் போறவங்க இல்ல நைட் டியூட்டி பார்க்க போறவங்க குடிப்பாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல தூங்க போறோம், எங்க ஜேக்கு டீ கே டீ வேணுமா? எந்திரிக்க பெட் எல்லாம் தட்டி விடலாம்.
சரி தூக்க வருது எவ்வளவு நேரம் காலையில இருந்து கேமரா ஓகே ஆமா எனக்கு தூக்குறது இருங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன் இன்னும் உட்காராம நம்ம பெட்ல ஏறாம இருந்தோம்னா எங்கச்சே இன்னொரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஃபேனை போடுன்பாங்க நேத்து என்ன நடந்துச்சு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நேத்து கரெக்டா 10:30 ஆயிடுச்சு நான் லேப்டாப்ல உட்காந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன் எங்கச்சே இருக்கிற யூடியூப்ல இருக்கிற எல்லா வீடியோவையும் பார்த்துட்டாங்க அவங்க யார் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்களோ எல்லா வீடியோவையும் பார்த்து முடிச்சுட்டு வேற வேலையே இல்லாம நிறைய பசங்க பண்றது இதுதான் கூகுளை ஓபன் பண்ணி கூகுள் உன் பேர் என்ன உனக்கு எத்தனை வயசாகுது எனக்காக ஒரு காதல் கவிதை சொல்றியா கூகுள் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா பாவது வாயிருந்தாலும் அழுதுருக்கோம் அதுவும் சொல்லுது எனக்கு இத்தனை வயசாகுது என்னோட பேர் இது அப்படி இப்படின்னு அதுவும் சொல்லிட்டே இருந்துச்சு ஆமா கூகுள் அசிஸ்டன்ட் கூகுள் அது என்ன கேட்டாங்க கூகுள் எனக்காக ஒரு காதல் கவிதை சொல்ல வெளுக்கணும் உங்களெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு வழியாக வந்து காலையில் எங்களோட வீக்கெண்ட் ஃபுல்லாகவே இப்படி தான் போகும் மேக்ஸிமம் சாட்டர்டே எங்கேயாவது அவுட்டிங் போவோம் இந்த வாரம் அவுட்டிங் போகலை ஏன்னா நமக்கு இன்னும் அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்குது காரில் தான் போக வேண்டியது இருக்குது ஸோ ரொம்பவும் வந்து நம்ம பெட்ரோல் செலவு பண்ண வேணாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த வாரம் நாங்கள் எங்கேயும் போகலை முடிஞ்சளவு வீட்டில் நாங்கள் இருந்தோம் அப்படின்னா இந்த வேலைகளை தான் பார்ப்போம் நாங்கள் வீடியோவும் எடுத்துகிட்டே இருக்கிறதுனால வீட்டு வேலையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமலே போயிடுமா கொஞ்சம் ஒரு வாரம் விட்டாலே வீடு ரொம்ப அசிங்கமாக தூசியெல்லாம் பட்டுரும் ஸோ முடிஞ்ச அளவு வீடு இன்னைக்கு கொஞ்சமாக சுத்தம் பண்ணியாச்சு நாளைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே ஜெகதீஷ் மீனா சேனலுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும் செவ்வாய்க்கிழமை நம்ம வெளியே ஒரு முக்கியமான வேலையாக போகிறோமா அங்கேயும் வீடியோ எடுக்கணும் அப்புறம் புதன்கிழமை விட்டு வியாழக்கிழமை வீடியோ எடுக்கணும் ஸோ ரொட்டீனாக வந்து வீடியோ எடுக்க வேலைக்கு போகன்ட்டு போயிடும் நாங்கள் தூங்கி எந்திரிச்சிட்டனாலே நாளைக்கு காலையில் எங்களோட ரன்னிங் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் டேக் கேர் பாய்